சக்தி நுகர்வு அதிகரித்து வருகின்ற இந்த காலகட்டத்தில் அதிகளவான மின்வெளிவுக்கான கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கின்றது நாட்டின் தலைமை தற்பொழுது மாறியுள்ளது ஆனால் இதுவரை காணப்பட்ட அதே ஊழல்வாதிகள் தான் காணப்படுகின்றார்கள் ஆட்சி மாற்றங்கள் வந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிற்பகுதியிலே துவங்குங்கள் ராஜபக்ஷகளின் ஜனாதிபதி ஆட்சியின் பிறகு தொடங்கிய ஆட்சி மாற்றம் இன்று முற்றுமுதலாக இந்நாட்டிலிருந்து அவர்கள் வெளியேற்றும் வரை கொண்டு சென்றுபட்டுள்ளது இந்த ஒரு நாடும் புத்திகர் பரவேண்டுமானால் சிறப்பான சிந்தனையுடைய மனித வளம் காணப்பட வேண்டும் இந்த அரசு எத்தனை காலம் அடுத்த தேர்தல் வரை நிலையானதாக காணப்படும் என்பதற்கு எந்த ஒரு அசான்றுமில்லை போராட்டக்காரர்கள் மீது மேற்கொண்ட கொடுமையான தாக்குதல் ஆனது ஐஎம்எஃப் யூஎன் மனித உரிமைகள் செயலகம் ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற சர்வதேச அமைப்புகளின் கண்டனத்துக்கு உள்ளாகியுள்ளது வங்கி கடனை செலுத்த முடியாதவர்களுக்கு சலுகை வழங்கவும் சர்வதேசம் தீர்மானித்துள்ளது இந்தியாவானது கடனை செலுத்த முடியாத விட நீங்கள் ரூபாய் இந்திய ரூபாயாக நமக்கு கடனை மீள செலுத்தலாம் என்ற ஒரு சலுகையும் வழங்கியுள்ளது எமது நாட்டு தலைவர்கள் தான் இன்னொரு நாட்டிற்கு எமது வளத்தை விற்று கொண்டிருக்கின்றார்கள் விற்பார்கள் நாட்டுக்கு விற்கப்படவில்லை கடனுக்காக சற்று சற்று காலத்திற்கு குத்தகைக்கு விடப்பட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஜனாதிபதியாக தெரிவு செய்தது பாராளுமன்றம் தான் தவிர மக்கள் இல்லை பாராளுமன்றத்திற்குள்ள என்ன நடந்து அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் என்று தெரியவில்லை அவர் பிரதமாக பிரதமராக இருக்கும்போதுதான் இங்கே நடைபெற்றிருந்த வீழ யுத்தத்தை அவர் தான் முடிவுக்கு கொண்டு வந்தார் இந்த பொருளாதார நெருக்கடி காலத்தில் எத்தனை வீடுகளில் தோட்டங்கள் உருவாகி உள்ளது எவ்வளவு மண்வளங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன எமது நாட்டில் வளம் இருக்கும் பொழுது நீங்கள் உதவி கேட்கின்றீர்கள் அதே உதவி கிடைக்கவில்லை என்று அதை கவலையாக கூறுகின்றீர்கள் ஆனால் வளங்கள் அனைத்தும் சூறையாடப்பட்டு கொண்டும் விற்கப்பட்டுக் கொண்டுமே இருக்கின்றது ரணில் விக்ரம் மேற்குலகம் சேர்ந்த அதாவது அமெரிக்காவுக்கு சார்பாக அவர் செயல்படுவார்களா இருந்தால் இதுவரை கிடைக்கப்பட்ட சீனாவிடம் இருந்த இருந்தோ அல்லது ரஷ்யாவிடம் இருந்த உதவிகள் தடைப்படும் தலைமை மாறிய போது ஊழல்வாதிகள் அவ்வாறே காணப்படுகின்றார்கள் ஆண்டி மடம் கட்டியது போல காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மேலிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிர் பூந்தாமரையும் பொன்முடி சூளாமணியும் பொலியச் சூடி நீதியுழர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கும் தமிழ் நீடு வாழ்க திக்கட்டும் பறந்து வாழும் தீந்தமிழ் உறவுகளே வணக்கம் இது டேன் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சுற்சமர் வளரும் இளம் பேச்சாளர்களுடைய வாதத்திறனை மேம்படுத்துவதற்கான அமர் சுர்ச்சமர் களம் நடைமுறையிலே இருக்கிற பிரச்சனைகளுக்கு பிள்ளைகள் மாணவர்கள் எப்படியான தீர்வுகளை முன்வைக்கிறார்கள் அவர்களுடைய பார்வை என்ன என்பதை வெளிக்கொணர்கிற தளம் அந்த வகையில் களம் நீண்ட இடைவெளிக்கு பின்னர் ஒரு நேரடி ஒளிபரப்பை ஒளிப்பதிவை மேற்கொண்டு என்று உங்கள் கண்முன் விரிகிறது பொருளாதார பிரச்சனையால் பாடசாலைகள் முடக்கத்திற்கு உள்ளாகி இருந்தமையால் நீண்ட நாட்களாக இந்த சொச்சமருடைய ஒளிப்பதிவை நேரடியாக ஒளிப்பதிவு செய்ய முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலைமை இருந்ததை நீங்கள் உணர்வீர்கள் வளம் மிகுந்த நாடு இலங்கை அதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது மலைகள் இருக்கின்றன அருவிகள் இருக்கின்றன கடல்கள் இருக்கின்றன வயல்கள் இருக்கின்றன என ஒரு நாட்டிற்கு இருக்கக்கூடிய வளங்கள் அத்தனையையும் கொண்ட ஒரு திருநாடு என்றால் இலங்கை மிகச்சிறப்பான ஒரு சுற்றுலா மையமாக இந்த இலங்கையை கருத முடியும் ஏனென்றால் ஒரு ஓரிரு மணி நேர பயணத்திற்குள்ளேயே இந்த வித்தியாசமான அனுபவங்களை சுகித்து கொள்ள முடியும் ஒரு கடற்கரையை பார்த்த கையோடு ஒரு மூன்று மணி நேரம் பயணத்திலே ஒரு மலை நாட்டை பார்க்க முடியும் ஒரு குளிர்கால நிலையை அனுபவிக்க முடியும் இன்னொரு மூன்று மணி நேரம் பயணம் செய்தால் நல்ல தோட்ட வழிக்குள்ளாலே நல்ல காற்றை சுவாசிக்க முடியும் இன்னும் ஒரு மூன்று மணி நேரம் பயணம் செய்தால் காடுகளுக்குள்ளாலே பயணிக்க முடியும் இப்படி நல்ல வளங்கள் சூழ்ந்திருக்கிற ஒரு அழகிய திருநாடு எங்கள் தாய்நாடு இலங்கை ஆனால் துரதிர்ஷ்டவசமாக யார் செய்த பாவமோ யார் போட்ட சாபமோ இலங்கை இன்றைக்கு பொருளாதார முடைக்குள்ளே சிக்கி திணறிக் கொண்டிருக்கிறது டொலர் பிரச்சனை யாரை கேட்டாலும் எங்கு பார்த்தாலும் டொலர் பிரச்சனை டொலர் பிரச்சனை எரிபொருள் வாங்குவதற்கு டொலர் இல்லை பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு வழி இல்லை விலைகள் யானை விலை குதிரை விலை என்று ஏறி நிற்கிற நிலையில் மக்கள் அரசு தலைவரையே அவருடைய பதவியிலே இருந்து அப்புறப்படுத்தினார்கள் இப்பொழுது ஒரு புதிய ஜனாதிபதி எங்களுக்கு காட்சி தருகிறார் பழைய முந்தையிலே புதிய கல் என்று விமர்சிக்கப்பட்டாலும் புதிய பாராளுமன்றம் புதிய ஜனாதிபதி என்கிற ஒரு நம்பிக்கையோடு இலங்கை மீண்டெழுமா இல்லையா என்பது இன்றைக்கு பேசுபொருள் ஆகியிருக்கிறது இதையே இன்றைய பிள்ளைகள் பேசப் போகிறார்கள் வளம் நிறைந்த இந்த நாடு மீள புத்துயிர்படையக்கூடிய நிலை உருவாகி உள்ளது இல்லை இதுதான் இன்றைய பேசு பொருளாக இருக்கிறது மீள புத்துயிர்படையக்கூடிய நிலை உருவாகி உள்ளது என்று வாதிட இருக்கிறார்கள் கிளிநொச்சி மகாவித்தியாலய மாணவர்கள் அவர்கள் அதிபர் திருமதி ஜெயந்தி தனபாலசிங்கம் அவர்களதும் ஆசிரியர் திரு பிரைசில் அவர்களதும் வழிப்படுத்தலே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்கிறார்கள் மீள புத்துயிர் படையக்கூடிய நிலை உருவாகவில்லை என்று கிளிநொச்சி திருவையாறு மகாவித்தியாலய மாணவர்கள் இங்கே வாதிட இருக்கிறார்கள் அவர்கள் அதிபர் திரு க ராஜா அவர்களதும் ஆசிரியை திருமதி நர்மதா தவனேசன் அவர்களதும் வழிபடுத்தலே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்கிறார்கள் வாதத்தை முதலில் தொடக்கி வைக்கிறார்கள் கிளிநொச்சி மகாவித்தியாலய அணியினர் அந்த அணி தலைவி என்ன பேச போகிறார் என்பதை பார்ப்போம் கிளிநொச்சி வித்தியாலயத்திலே உயிரியல் விஞ்ஞான பிரிவிலே கல்வி கேட்கிறார் வத்சலா செல்வானந்தன் அவர் என்ன சொல்கிறார் அவர்தான் அணித்தலைவர் அவர் என்ன சொல்கிறார் கேட்போம் அனைவருக்கும் வணக்கம் வளம் நிறைந்த இந்நாடு மீள படுத்தக்கூடிய நிலைமை உருவாகி உள்ளது என்பதுதான் நம்ம எங்களுடைய தலைப்பு அந்த வகையிலே தலைப்பில் வளம் நிறைந்த இந்நாடு வளம் நிறைந்த இந்நாடு என்று நோக்குவமையான லெமது தாய் நாடான இலங்கையே நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் வளம் வளம் என்பது மனிதனின் தேவைகளை பூர்த்தி செய்வென வளங்களாக கருதப்படுகின்றன அந்த வகையிலே இயற்கை வளங்கள் இயற்கை வளங்கள் என பல வகையான வளங்கள் காணப்படுகின்றன அந்த வகையிலே தலைப்பில் காணப்படுகின்ற மற்றும் ஒரு வார்த்தை மீள புத்துயிர் படுத்தல் மீள புத்துயிர் படுத்தல் என்று நோக்குவோமே ஆனால் மறுமலர்ச்சி அடைதல் அல்லது தாழ்வான நிலையிலிருந்து உயர்நிலையை அடைதல் என நாம் கூற முடியும் அந்த வகையிலே எமது நாடான இலங்கையில் வளங்களாக எடுத்து நோக்குவோமே ஆனால் சக்தி மூலங்கள் சூரிய சக்தி உயிரணு சக்தி மண்வளம் மலைவளம் மரவளம் மனித வளம் நீர்வளம் நிலவளம் கடல் வளம் என எத்தனையோ எண்ணிலடங்காத வளங்களை கொண்டு காணப்படுகிற திருநாடு எமது நாடு ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு சிக்கல்களால் நாடானது மீளப்பு தீர்ப்படுத்த வேண்டிய தேவைக்குள் ஆளாகியுள்ளது அந்த வகையிலே தற்போது எமது நாட்டின் கனிய எண்ணெய் சக்தி வளங்கள் நாட்டிலேயே அறுபது சதவீதமானவை தயாரிக்கப்படுகின்றன இங்கே எங்களுடைய நாடு நிலைமை உருவாகித்தானே இருக்கின்றது மேலும் சக்தி நுகர்வு அதிகரித்து வருகின்ற இந்த காலகட்டத்தில் அதிகளவான அளவான மின்வலுவுக்கான கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கின்றது ஐரோப்பா அனைவராலும் வியந்து பார்க்கப்படுகின்ற நாடு ஐரோப்பிய மரமலர்ச்சி அல்லது புத்துயிர் படுத்தப்பட்ட ஐரோப்பியா உருவாகுவதற்கான காரணம் கைத்தொழில் புரட்சி எனும் புதிய கண்டுபிடிப்புகள் உருவானதன் மூலமாகத்தான் அந்த வகையிலே தற்போது எமது நாட்டை நோக்குங்கள் எத்தனையோ தட்டுப்பாடுகள் வந்த நிலையிலே எத்தனை புதுப்புது புது கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கின்றது இவையெல்லாம் எங்களுடைய நாட்டினுடைய வளங்களை பயன்படுத்தித்தான் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கின்றன ஆக எங்களுடைய நாடும் புத்துயிர் பெற்று ஒரு சிறந்த ஐரோப்பியாவை விட சிறந்த ஒரு நாடாக எங்களுடைய நாடும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன மேலும் மனித வளம் மனிதவளம் கல்வி வளம் இதுவும் நமது நாட்டில் சிறப்பாக காணப்படுகின்றன தொண்ணூற்றி இரண்டு சதவீத கல்வி வளங்களை கொண்ட நாடு எமது நாடு இதனை பயன்படுத்தி எத்தனையோ புது புது தொழில்நுட்பங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு புத்தியர் வருவதற்கான கூறுகளும் புத்தியர் அடைந்த நிலையும் காணப்படுகின்றது உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு நாடும் புத்தியர் பெற வேண்டுமானால் சிறப்பான சிந்தனையுடைய மனித காணப்பட வேண்டும் அந்த வகையிலே இலங்கையராக நாம் பெருமை கொள்ள வேண்டும் சிந்திக்கும் மனிதவளம் கொண்டு கமது நாடு புத்தியர் பெறுவது சாத்தியம் இல்லை என்றால் அது மிக நாடு புத்தியர் பெற வேண்டுமாயின் வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமாயின் சூழல் மாசடிதல் குறைவடைய வேண்டும் அந்த வகையிலே எரிபொருள் தட்டுப்பாடினால் மாசடைவானது குறைவடைந்து இருக்கின்றது ஆக எங்களுடைய நாடு படக்கூடிய நிலைமை உருவாகியே உள்ளது இலங்கையின் வளங்களை அடுத்து நோக்குவோமையானால் போதிய மலைவீழ்ச்சி செங்கபில மண் செங்கபில செம்பூரான் மண் என எத்தனையோ வளங்கள் காணப்படுகின்றன இவற்றை பயன்படுத்தி இன்று உற்பத்திகள் பாரிய அளவில் இடம்பெற்று வருகின்றன தன்னிறைவான பொருளாதாரம் கொண்ட ஒரு நாடு புத்துயர் பெறுவது சாத்தியம் ஆகவே எங்களுடைய நாடும் புத்தியர் படக்கூடிய நிலைமை இன்று உருவாகியுள்ளது இந்த இந்த பொருளாதார நெருக்கடி காலத்தில் எத்தனை வீடுகளில் தோட்டங்கள் உருவாகியுள்ளது எவ்வளவு மண்வளங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன தரச்சு நிலங்கள் பயன்படுத்தக்கூடிய வீட்டு தோட்டங்களாக மாறியதை நாம் அறிந்திருக்கின்றோம் அந்த வகையிலே பொருளாதார நெருக்கடியிலும் இவ்வளம் நிறைந்த நாடு தன்னை புத்துயிர் படுத்தக்கூடிய நிலைமை உருவாகியே உள்ளது என்று கூறி சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வட்சலாவனுடைய நல்லதோர் தொடக்கம் வளம் நிறைந்த இந்த நாடு மேல புத்துயிர் படையக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது எத்தனை வளங்கள் இந்த நாட்டிலே மலிந்திருக்கின்றன இவற்றையெல்லாம் செவ்வனே முறைப்படுத்தி முகாமை செய்கிற பொழுதோ அவை படையப் போகின்றன என்கின்ற நம்பிக்கையை தருகிறவாறு அவருடைய உரை அமைந்திருந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை இலங்கை பொருளாதார பிரச்சனையை எதிர்கொள்ளவில்லை அதுவரை கடன் சுமைகளை மெல்ல மெல்ல சமாளித்து இலங்கை தன்னை தகவமைத்துக் கொண்டிருந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பது கோவிட் நெருக்கடிக்கு பிற்பாடு இந்த கடன் நெருக்கடி அது போரினால் வந்த கடனாக இருக்கலாம் அல்லது அம்பாந்தோட்டை மற்றும் இந்த தாமரை கோபுரம் இவற்றை அமைத்த கடனாக இருக்கலாம் இது எப்படியோ கடன் முடை கடன் சுமை அதிகரித்து விட்டது அதனால் இலங்கையினுடைய பொருளாதாரம் அதள பாதாளத்திற்கு சென்றது சம்பளம் கொடுப்பதற்கு கூட பணம் இல்லை என்கிற நிலைமை ஏற்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலே இருந்து எதற்கெடுத்தாலும் மத்திய வங்கி பணத்தை அச்சடிக்கிற ஒரு நிலைமை வந்தது அதனால் நூற்றி எழுபது ரூபா என்று நினைக்கிறேன் அந்த நிலையிலே இருந்த ஒரு டொலரினுடைய பெறுமதி இன்றைக்கு நானூறு ரூபாவை தொடுகிற அளவிற்கு போயிருக்கிறது என்றால் பணத்தை தாறுமாறாக அச்சடித்தமைதான் அதற்கு காரணம் என்று பொருளாதார வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆனால் ஏனோ தெரியாது உயர் அதிகாரிகள் அவற்றையெல்லாம் மறுக்கிறார்கள் அவர்கள் சம்பளத்திற்கு வேலை செய்வதற்காக பணம் அச்சடிப்பதால் பொருளாதார வீக்கம் ஏற்படாது என்று அவர்கள் சப்புக்கட்டு கட்டிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் பொருளாதாரத்திலே நாங்கள் மீள புத்து ஈர்ப்படைவோமா வளம் நிறைந்த இந்த நாடு மீள புத்துஈர்ப்படைய போகிறதா இல்லையா என்றால் இல்லை என்று வாதிடுவதற்கு வருகிறார் கார் நிலா அவர் திருவையாறு மகாவித்தியாலயத்தினுடைய அணி தலைவி கலைத்துறையிலே கல்வி பயில்கிறார் அவர் என்ன சொல்கிறார் கேட்போம் தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கின் முதற்கண் வணக்கங்கள் நடுவர் அவர்களே நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பானது வளம் நிறைந்த இந்நாடு மீள புத்துயிர் படுத்தக்கூடிய நிலை உருவாகியுள்ளது இது தவறின வாதாட வந்துள்ளேன் ஓம் எமது நாட்டிலே வளங்கள் நிறைந்து காணப்படுகின்றது இல்லை என்று கூறவில்லை ஆனால் வளங்கள் அனைத்தும் விற்கப்பட்டு கொண்டுமே இருக்கின்றது நடுவர்வர்களே தெரியும் எமது நாட்டின் தலைமை தற்பொழுது மாறியுள்ளது ஆனால் இதுவரை காணப்பட்ட அதே ஊழல்வாதிகள் தான் காணப்படுகின்றார்கள் ஆட்சிக்கு வரும் அனைத்து அரசும் கடன் கடன் வாங்குவதும் நாணயம் அச்சிடுவதுமே முக்கிய வேலையாக செய்து கொண்டிருக்கின்றதை தவிர வாங்கிய கடனை திருப்பச் செலுத்துவதும் மற்றது உற்பத்தி சார் அபிவிருத்திகளை மேற்கொள்வதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை பொருளாதாரம் பொருளாதாரம் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் முதலாவது அரசு நிலையாக காணப்பட வேண்டும் இந்த அரசு எத்தனை காலம் அடுத்த தேர்தல் வரை நிலையானதாக காணப்படும் என்பதற்கு எந்த ஒரு சான்றும் இல்லை அடுத்ததாக இந்த எமது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு அரசியலுக்குள் நுழைந்திருந்தார் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது வருடங்கள் அரசியலுக்குள் நுழைந்திருந்தார் இன்றும் அரசியலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் அதுவரையில் மாறாத எமது நாடு இப்பொழுது மாறும் என்று எவ்வாறு கூறுகிறீர்கள் அடுத்ததாக எமது நாடு வந்து ஒரு வளம் நிறைந்த நாடு மண் வளம் இருக்கு ரத்தினக்கல் இருக்கு எல்லாமே சொல்கிறீர்கள் எமது நாட்டு தலைவர்கள் தான் இன்னொரு நாட்டிற்கு எமது வளத்தை விற்று கொண்டிருக்கின்றார்கள் விற்பார்கள் அடுத்ததாக எமது அரசுகள் எல்லாம் வாக்கு வாக்கு வாங்குவதற்காக இனவாதம் மதவாதம் என்று ஒவ்வொன்றையும் அழுத்தி தாங்கள் வாக்குகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் அதுவரையில் எமது நாடு பொருளாதாரத்தில் இல்லை எந்த ஒரு இடத்திலுமே வளர்ச்சி பெறாது இனவாதம் ஒழிய வேண்டும் மதவாதம் ஒழிய வேண்டும் ஊழல் மோசடி அனைத்தும் மொழிந்தால் மட்டுமே எமது நாடு வளர்ச்சிக்கு வரும் அடுத்ததாக சொல்லியிருந்தால் கல்வி வளம் சரிந்து காணப்படுகின்றது இலவச கல்வி வழங்குகிறார்கள் இல்லை என்று சொல்லவில்லை கொரோனா காலத்தில் தடைப்பட்டது கல்வி அது எல்லா நாட்டிலுமே நடைபெற்றது இல்லை என்று சொல்லவில்லை இப்பொழுது பொருளாதார வளத்திலும் மாணவ பொருளாதார பிரச்சனையினாலும் மாணவர்கள் கல்வி கற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இது வந்து அடுத்த தலைமுறை தலைமுறையினை முட முடங்கி போகின்ற சந்தர்ப்பமாக காணப்படுகிறது

அமைச்சரவைக்குள்ளேயே இத்தனை பிரச்சனைகள் பொருளாதாரத்துக்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்கப்படவில்லை தேயிலை வீழ்ச்சி போக்குவரத்து சபை வீழ்ச்சி சர்வதேச ஏர்லைன்ஸ் வீழ்ச்சி மின்சார சபை வீழ்ச்சி இப்படி எல்லாத்திலும் நட்டம் தொட்டது எல்லாம் நட்டம் கடன் கடன் பெறுவதையும்

சந்தோஷம் என கூறிவிடுபது நன்றி வணக்கம் கார் நிலா அரசனுடைய ஸ்திரமற்ற தன்மை பற்றி கூறினார் ஒரு ஸிரமற்ற அரசாங்கத்தால் எப்படி நாட்டை புத்துகிர்ப்படையச் செய்ய முடியும் என்று அவர் கேட்கிறார் அந்த கேள்வியிலும் நியாயம் இருக்கிறது நாளை தப்புமா என்கிற நம்பிக்கை இல்லாத பொழுது எப்படி உங்களால் ஸ்திரத்தன்மை பற்றி பேச முடியும் இன்றைக்கி எதிரை பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் ஊழல் லஞ்சம் தலைவிரித்தாடுகிறது அதைவிட இந்த வளங்களை முறையாக முகாமை செய்ய முடியாத நிலைமை காணப்படுகிறது ஆறு கொள்கலன்களிலே ஆறு கப்பல்களிலே வந்த பெற்றோரை கூட முறையாக விநியோகிக்க முடியாத கையாளாத்தனம் நிலவுகிறது என்றால் அதற்குள்ளும் ஊழல் தலைவிரித்தாடுகிறது என்றால் எப்படி இந்த நாட்டிலே இனப்பிரச்சனையை தீர்க்கப் போகிறார்கள் எப்படி இந்த நாட்டிலே வளங்களை கட்டி அமைத்து மேலும் முன்னேற்றப் போகிறார்கள் இப்படி எல்லாம் கேள்வி எழுகிறது அன்பிற்கினை வளம் நிறைந்த இந்த நாடு மீள புத்துயிர் படையக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா என்று இன்றைய சொற்சமர் களம் வாதிட்டு கொண்டிருக்கிறது மீளவும் புத்துயிர் படையக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது என்கிறார்கள் கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தினர் அப்படி இல்லை என்கிறார்கள் திருவையாறு மகாவித்தியாலயத்தினர் கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தினுடைய மாணவன் கலாத்தன் இது பற்றி என்ன சொல்கிறார் என்பதை அறிவதற்கு நாங்களும் பேசுங்கள் அத்தியாவசிய பொருட்களின் விலையாகட்டும் எழுவது என் தாய்மொழி தமிழாகட்டும் என கூறி நேரடியாக நடுவர் அவர்களே நாம் இன்று தலைப்பை நோக்கினால் வளம் நிறைந்த இந்நாடு மீள புத்துயிர் படுத்தக்கூடிய நிலைமை உருவாகியது உருவாகி உள்ளது ஆமோ நிச்சயமாக ஒரு நல்ல தலைப்பு தான் இந்த தலைப்பை நாங்கள் நோக்கினால் நான் முதலில் எதிரணி தலைவர் கூறியதை மறுதளித்து பேசுவதனூடாக எனது வாதத்தை கட்டமைக்கலாம் நினைக்கின்றேன் சரி எதிரணி தலைவர் கூறினார் அரசியல் மாறியுள்ளது ஆனால் ஆட்சி மாறவில்லை என்று இந்த கருத்தை நான் எவ்வாறு மறுதளிக்கின்றேன் என்றால் எதிரணி தலைவர் நினைக்கின்றார் போல் ராஜபக்ஷ குடும்பத்தினர் இன்னும் ஆட்சியில் இருக்கின்றார்கள் என்று ஆனால் இந்த இந்த ஆட்சி மாற்றங்கள் வந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிற்பகுதியிலேயே துவங்குங்கள் ராஜபக்ஷங்களின் ஜனாதிபதி ஆட்சியின் பிறகு தொடங்கிய ஆட்சி மாற்றம் இன்று முற்றுமுழுதாக இந்நாட்டிலிருந்து இந்நாட்டில் இருந்து அவர்கள் வெளியேற்றும் வரை கொண்டு சென்றுபட்டுள்ளது இப்பொழுது ராஜபக்ஷ குடும்பத்தினர் ஆட்சியில் இல்லை ஒருவரும் ஆட்சியில் இல்லை அவ்வாறு இருக்கும் போது அவரே ஒத்துக்கொள்கின்றார் அரசியல் மாறியுள்ளது ஆனால் ஆட்சி ஆட்சி மாறவில்லை என்று இந்த கருத்து எவ்வாறு நியாயமாகின்ற நான் கேட்கின்றேன் அடுத்தது அவர் கூறியிருந்தார் ஒரு கருத்து கடந்த வாரம் ஒன்பதாம் தேதி கடந்த வேறம் கூறியிருந்தார்களாம் பாராளுமன்றத்தில் ஒன்பதாம் தேதி பொது ஜனாதிபதியை விரட்டி அடிக்க போறணுமா அது இலங்கைக்கு ஒவ்வொரு ஒன்பதாம் தேதியும் இப்பொழுது ராசியான நாளாக இருக்கு விரட்டி அடிக்க அவர் கடந்த ஒன்பதாம் தேதி பாராளுமன்றத்தை பார்த்திருக்கின்றார் ஆனால் நேற்றைக்கு முந்தைய தினம் கூட்டப்பட்ட பாராளுமன்றத்தில் கூறிய விடையஞ்சாதனில் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதிக்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு வழங்கும் என்று நேற்றைக்கு முன்தினம் கூட்டப்பட்ட பாராளுமன்றத்தில் அனைத்து கட்சிகளும் ஒத்துக்கொண்டுள்ளன ஆனால் அதை விட்டுவிட்டு இவர் போன வாரம் சென்ற வேறம் நடந்ததை பேசிக் கொண்டிருக்கின்றார் இங்க இது எந்த வகையில் நியாயம் நடுவர் அவர்கள் அவர் வாக்கெடுப்பிலும் வென்றிருக்கிறார் பின்னர் அவசர கால சட்ட பிரேரணை நிறைவேற்றத்திலும் வென்றிருக்கிறார் அதை விட இன்னும் கூறியிருந்தார் எங்களுடைய தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரம சிங்கவுக்கு நாற்பத்தி ஒன்பது வருட கால அனுபவம் இருக்கிறதாம் அப்போது செய்யாத இப்போது என்ன செய்யின்றார் இப்போது என்ன செய்ய போகின்றார் ஆனால் நாற்பத்தி ஒன்பது வருட காலமும் அவர் ஜனாதிபதியாக இருக்கவில்லை ஆறு முறை பிரதமராக இருந்தார் பிரதமராக இருந்தார் அவர் பிரதமராக இருக்கும் பொழுதுதான் இங்கே நடைபெற்றிருந்த ஈழ யுத்தத்தை அவர்தான் முடிவுக்கு கொண்டு வந்தார் இந்நாட்டின் சார்பாக அவரால் தான் இந்த நாடு யுத்தத்தில் முடிவிட்டது அப்படி இரு பிரதமராகவே நன்றாக செயற்பட்ட அவர் ஜனாதிபதியாக தன்னை நிரூபித்து காட்ட மாட்டார் என்று நிச்சயம் அவர்கள் வந்து சொல் ஒரு ஆதாரமும் இல்லை ஒரு ஆதாரத்தையும் காட்டாமல் வந்து சொல்கின்றார்கள் இவ்வாறு இவர் என்ன செய்ய போகின்றார் என்று இது எவ்வாறு நடைபெறவில்லை நியாயம் அடுத்தது சொல்லியிருந்தார் எங்களுடைய தலைவர் சொல்லியிருந்தார் இலங்கையில் கல்வி வளர் நிறைந்திருந்தார் என்று எதிரணி தலைவர் அதை மறுதளித்து பேசுவது போல் சொல்லியிருந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கோவிட் காலத்தில் கல்வி நடைபெறவில்லை என்று ஆனால் எமது அரசாங்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கோவிட் காலத்தில் சற்று பின்தங்கையது இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் ஒன்லைன் ஒன்லைன் எடியூகேஷன் ஊடாக ஒன்லைன் ஊடாக சூம்பகுப்பின் ஊடாக தம் நாட்டு மாணவர்களின் கல்வியை மேம்படுத்தி சென்றது அங்கே அதை யாரும் மறுக்க இயலாது அனை அவர்களும் அதிலே தான் கற்று தற்பொழுது காப்பாத சாராதாரம் பயிற்சி எழுதினார்கள் அவர்களும் அதை மறுக்க இயலாது எம் நாடு மீள முடியாது இயற்கை வளங்களை எம் நாட்டு ஆட்சியாளர்கள் விற்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லியிருந்தார் எம் நாட்டு இயற்கை வளங்கள் ஒன்றும் இதன் நாட்டுக்கு விற்கப்படவில்லை கடனுக்காக சற்று குத் சற்று காலத்திற்கு குத்தகைக்கி விடப்பட்டுள்ளது அது மட்டும்தான் சரி சற்று காலத்துக்கு கூட்டி விடப்பட்டுள்ளது அவர் நம் நாட்டில் வேறு எங்கே இயற்கை வளங்கள் இருக்கின்றது அதனை இதன்றது கண்டு ஆனால் நாலு பக்கமும் கடலால் சூழப்பட்ட நாடு மீன்பிடிக்காய் தொழிலை கொண்டுள்ளது இவ்வாறு இருக்கும் பொழுது எவ்வாறு அவர் அதனை சொல்லலாம் அதே போல் தற்பொழுது நம் நாட்டு விவசாயம் விழுந்ததற்கு காரணம் உரப்பிரச்சனை அந்த உர இந்தியா தற்பொழுது நாட்டுக்கு நாற்பதாயிரம் மெட்ரிக் டன் அளவிலான உரத்தை வழங்கி எம் நாட்டு விவசாயத்தை மேம்படுத்தியுள்ளது ஆகவே இதிலிருந்து நாம் இங்கே ஒரு சமூகம் உருவாகியுள்ளது எவ்வாறு என்றால் இந்த வளம் நிறைந்த நாடு மீள புத்துயிர் எய்தக்கூடிய நிலைமை ஒன்று இங்கே இந்த இடத்தில் உருவாகியுள்ளது அதனைத்தான் நாங்கள் இங்கே நோக்க வேண்டும் அவ்வாறு கூறி எனது வாய்ப்புக்கு நன்றி கூறி உடையவரும் மகா வித்தியாலயத்தினுடைய மாணவன் கலாத்தனுடைய வாதத்தை நாங்கள் கேட்டோம் இனி தொடர்ந்து வாதத்தை முன்னெடுத்து செல்வதற்காக சதானந்தம் சங்கவி பேச இருக்கிறார் அவர் திருவிராறு மகாவித்தியாலயத்திலே உயர்தரத்திலே கணித பிரிவிலே கண்டுகேற்கிறார் தற்போது இந்த நாடு எத்தனையோ வளங்களை கொண்டிருந்தாலும் பொருளாதாரத்திலே படுத்து கிடக்கிறது இந்த சூழ்நிலையில் பல்வேறு வளங்களை கொண்ட எங்கள் யிர்ப்பு அடையக்கூடிய வாய்ப்பினை கொண்டிருக்கவில்லை என்பது அவர்களுடைய வாதம் சங்கவி எப்படி பார்க்கிறார் இதை என்று நாங்கள் நடுவர் அவர்களுக்கும் என் தரப்புவாதிகளுக்கும் எதிர்த்தரப்புவாதிகளுக்கும் டேன் தொலைக்காட்சி நேர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்று நமக்கு தரப்பட்ட தலைப்பானது வளம் நிறைந்த நாடு மீள புத்துயிர் படுத்தக்கூடிய நிலைமை உருவாகி உள்ளது பிழை என்பதே எனது வாதமாக இருக்கின்றது நான் நேரடியாக எனது வாதத்துக்குள் செல்ல விரும்புகின்றேன் தற்போதைய அரசானது பெரும்பான்மையான வாக்கில் வெற்றி பெற்ற போதும் அந்த பெரும்பான்மையான வாக்கு எப்படி பெற்றார் என்பது அது வேற கதை பெரும்பான்மையான வாக்கில் வெற்றி பெற்ற போதும் சர்வதேசம் விரும்புகின்ற சர்வதே சர்வகட்சி அரசு உருவாகும் வரையில் சர்வதே எந்தவித ஒரு சர்வதேச நாடுகளிடமிருந்தும் நமக்கு உதவி வந்து கிடைக்கப் போவதில்லை அதே போல பார்க்க போனால் ஏன் அப்படி உதவி கிடைக்க போவதில்லை என்று கூறுகின்றோம் என்றால் இப்போது நாம் இருக்கும் நிலையில் கடன் தான் வாங்க முடியுமே தவிர வேற எந்தவித ஒரு நடவடிக்கையிலும் ஈடுபட முடியாது ஆகவே கடன் வேண்டுவதற்கும் அங்கே உதவி செய்வதற்கு நபர்கள் இல்லாத பொழுது எப்படி எம்மால் எமது நாடு மீள புத்துயிர் அடையும் என்பதில் என்பது சந்தேகமாகத்தான் இருக்கின்றது அதே போல எமது முன்னாள் ஜனாதிபதியான கோட்டாபாய ராயபக்ச அவர்கள் தனித்து நின்று முடிவெடுத்து செயற்பட தொடங்குவதாலேயே இந்த பொருளாதார பிரச்சனை என்பது ஆரம்பித்தது அதே போலவே தற்போதைய ஜனாதிபதியும் தனித்து நின்று செயற்படுவதற்கே விரும்புகின்றார் இப்படியான சந்தர்ப்பத்தில் எப்படி எமது நாடு மீள அடையும் என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது அதே போல எமது நாட்டினுடைய போராட்டுக்கார போராட்டக்காரர்கள் மீது மேற்கொண்ட கொடுமையான தாக்குதலானது ஐஎம்எஃப் யூஎன் மனித உரிமைகள் செயலகம் ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற சர்வதேச அமைப்புகளின் அமைப்புகளின் கண்டனத்துக்கு உள்ளாகியுள்ளது அதே போல அவர்கள் உத அவர்களுடைய உதவியையும் தர மறுக்கின்றார்கள் நமது நாட்டுக்கு ஆகவே இதிலிருந்தே விளங்கிக் விளங்கி கொள்ளலாமும் எமது நாட்டுக்கு எந்தவித ஒரு உதவியும் சர்வதேசத்தில் இருந்து சர்வதேச அமைப்புகளில் இருந்தும் சரி சர்வதேசத்தில் இருந்தும் சரி நமக்கு எந்தவித ஒரு உதவியும் கிடைக்க போவதில்லை ஆகவே எமது நாடு அடையக்கூடிய நிலைமை இங்கு எமது நாட்டில் காணப்படவில்லை என்பதை நான் சொல்ல வேண்டும் அதே போல தற்போதைய அரசானது மொட்டு கட்சியை விளைவிடாமல் அதாவது ஒரு ஜானைக்கும் அடிசரக்கும் என்று சொல்வார்கள் ஒரு ஒரு அடி ஒரு அடி விட்டதற்காகவே இப்போது அந்த அடியை பூசி மெழுகுவதற்காக அவர் பல்வேறு செயல்களை முன்னெடுத்து வருகின்றார் சொல்ல வேண்டும் வேண்டும் அடுத்த அடுத்த ஆட்சியையும் அரசியல் பயணத்திலும் பயணிக்க என்பதற்காகவே அவர் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார் அது அவரது சுயநலத்துக்காக மாத்திரமே தவிர மக்கள் நன்மையை அடைய வேண்டுமோ அல்லது நாடு மீள புத்தியர் அடைய வேண்டுமோ என்பதற்காக அவர் இவ்வளவு காரியங்களையும் செய்யவில்லை என்பது உறுதியாகின்றது போல் இப்பொழுதும் கூட பல்வேறு பிரச்சனைகளை பிரச்சனைகளுக்கு நாங்கள் மோங்கொடுத்து கொண்டு பல்வேறு விலைவாசிகள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன மூலவும் கோவிட் நைன்டீன் பரவ ஆரம்பித்துள்ளது அதே போல் பெட்ரோல் லைனிலும் நிற்கின்றோம் நாலாந்தம் கேஸ் லைனிலும் நிற்கின்றோம் பெட்ரோல் லைனில் நிற்கின்றோம் இப்படியான பல்வேறு பிரச்சனைகளை மக்கள் ச சந்தித்து இருக்கின்றார்கள் ஆனால் அது அது எப்படியாக மாறிவிடும் என்றால் நாம் கோவிட் நைன்டீன் காலத்தில் எப்படி கோவிட் நைன்டீனுடன் வாழ பழகி கொண்டோமோ அதே போலவே இப்போது பொருளாதார நெடுக்க நெருக்கடியிலையும் பல்வேறு சுமைகளை தாங்கி இந்த வாழ்க்கைக்கு பழகி கொள்வோமே தவிர எமது நாடு மீள புத்துயிர் அடையும் என்பது அடையாது என்பதே நிச்சயமான நிதர்சனமான உண்மை என கூறி எனது வாதத்தை நிறைவு செய்கின்றேன் சங்கவியினுடைய வாதம் இந்த நாட்டிலே ஒரு உறுதியான அரசு நிர்வாகம் கிடையாது எனவே வெளிநாடுகள் எங்களை நம்பி கடன் தரப்போவதில்லை கடன் வாங்கி கலியாணம் என்பதைப் போல இலங்கையினுடைய கதை கடன் கதையாகவே தொடர்ந்து கொண்டிருக்கிறது எனவே இதிலிருந்து மீளுவதற்கு என்ன வழி எங்களை யார் நம்புவார் உறுதியான அரசு இல்லையே என்று கவலை தெரிவிப்பதாக அமைந்திருந்தது இன்றைய சுச்சமர காலத்திலே கிளிநொச்சி மகாவித்தியாலயம் அவர்களை எதிர்த்து திருவையாறு மகாவித்தியாலயம் இன்று எல்லோராலும் பேசப்படுகின்ற ஒரு பொருளைத்தான் இந்த காலத்திலும் இந்த மாணவர்கள் வாதிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வளம் நிறைந்த எங்கள் தாய் திருநாடு இலங்கை திருநாடு மேம்பாடு அடையக்கூடிய புத்துயிர்ப்பு அடையக்கூடிய நிலைமை இருக்கிறதா இல்லையா இருக்கிறது என்கிறார்கள் கிளிநொச்சி மகாவித்தியாலய அணியினர் அதனுடைய நிறைவு பேச்சாளர் ஜதுர்த்திகா தன்னுடைய வாதத்தை முன்வைக்க போகிறார் உயிரியல் பிரிவிலே கல்வி கேட்கிறார் அவர் என்ன சொல்கிறார் கேட்போம் நேயர்களுக்கு எனது நேர வணக்கங்கள் எதிரணியிலர் எதிரணியின் இரண்டாம் பேச்சாளர் ஒரு கேள்வியை ஒரு விடயத்தை குறிப்பிட்டு கவலை தெரிவித்து விட்டு சென்றிருந்தார் எந்த உதவியும் நமக்கு சர்வதேச அமைப்புகளில் இருந்து கிடைக்கவில்லை என்று மிக வேதனையாக குறிப்பிட்டு விட்டு சென்றார் முதலில் தலைப்பினை வழங்கிக் கொள்ளுங்கள் வளம் நிறைந்த இந்நாடு மீள புத்தி நிலைமை உருவாகியுள்ளது சரிப்பிழை அதிர்கட்டும் இங்கு வளம் நிறைந்த இந்நாடு என்ற கூற்றின் மூலம் நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் எமது நாட்டில் வளம் இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் பிற நாட்டிடம் சென்று உதவி கேட்கின்றீர்கள் அதேன் உதவி கிடைக்கவில்லை என்று அதை கவலையாக கூறுகின்றீர்கள் நாட்டில் வளம் இருக்கின்றது அதை நம்மால் பயன்படுத்தக்கூடிய நிலைமை இங்கு தற்பொழுது உருவாகி கொண்டு உள்ளது அந்த வளத்தை பயன்படுத்தி அம்மால் மீள ஏற்பட முடியும் அதே போல கூறினீர்கள் எந்த உதவியும் அது அதுதான் அதையும் கூறினீர்கள் எந்த ஒரு உதவியும் சர்வதேச அமைப்பில் இருந்து கிடைக்கவில்லை என்று இந்த ரணில் ஜனாதிபதி ஆனதன் பின்பு வந்த செய்தித்தாள்களின் சில தலைப்புகளை நான் உங்களுக்கு கூறுகின்றேன் அதை விளக்க வேண்டிய கடப்பாடு எனக்கு இல்லை இலங்கையர்களுக்கு உதவ தயார் என்று கனடிய பிரதமர் கூறியுள்ளார் இது இருபத்தி ஐந்தாம் தேதி நடந்தது இலங்கைக்கு உதவ மாலைதீவு தயார் என்றும் இருபத்தி நான்காம் தேதி இது கூறியது அதே போல இலங்கையில் உணவு நெருக்கடி தீர ஜப்பான் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் டாலர் உதவி செய்வதாகவும் அதே தினத்தில் குறிப்பிட்டுள்ளது அதே போல மூன்று இலங்கையர்களுக்கு உணவூட்டுகிறது சர்வதேசம் என்று இந்த ஐநாவே உதவி செய்வதாக கூறியுள்ளது இவ்வாறு எத்தனையோ உதவிகள் இருக்கின்றது நான் அனைத்தையும் கூற விரும்பவில்லை அதே போல நீங்கள் கூறினீர்கள் இந்த உட் அதுவும் தலைவர் எதிரணி தலைவர் இரண்டு முறை கூறிவிட்டு சென்றார் கடனை மீள செலுத்தவோ உற்பத்தியை மேம்படுத்தவோ எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கவில்லை என்று நாற்பத்தி மூவாயிரம் மெட்ரிக் டன் நெல்லினை அரிசி அரிசியாக்கி சந்தையாக்கி விநியோகிப்பதற்கு நெல் சந்தைப்படுத்தல் சபை நடவடிக்கை எடுத்துள்ளது அதேபோல முதற்கட்டமாக டீசல் விநியோகத்தை மென்னார் மாவட்டத்தில் மேற்கண்டு சிறுபோக செய்ய ஆரம்பித்துள்ளது திணைக்களம் அதேபோல பால் உற்பத்தியினை இரட்டிப்பாக்கும் திட்டத்தில் அமெரிக்காவும் இலங்கையும் கைச்சாத்திட்டு அந்த பால் உற்பத்தியை இலங்கையில் இரட்டிப்பாக்கி வெளிநாடுகளுக்கு விநியோகம் செய்ய ஆரம்பித்துள்ளது அதே போல கோட்டா கோகாமவில் கூட பயிற்சியை ஆரம்பித்துள்ளனர் அங்கு நூலகத்தை ஆரம்பித்தனர் விளையாட்டு அமைப்புகளை ஆரம்பித்ததோடு இந்த பயிற்சிகளையும் ஆரம்பித்து விட்டனர் அதே எரிபொருள் எரிவாயு பிரச்சனைகளுக்கு மாற்றுத் தீர்வாக கரி உற்பத்தி முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வருகின்றது அதையும் தாங்கள் நினைவில் கொள்ளுங்கள் திக்கவடி சாலையை ஜனவரி மாதத்தில் மீள தீர் திறப்பதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டு அதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அதையும் தெரிந்து கொள்ளுங்கள் அதேபோல வீட்டுத் தோட்ட செய்கையை ஊக்குவிப்பதற்கு இருபத்தி இரண்டு மாவட்டங்களுக்கும் மேலாக விவசாய திணைக்களம் நடவடிக்கை மேற்கொண்டு கொண்டு வருகின்றது அதே போல தென்மாராட்சி பிரதேசத்திலும் வீட்டுத் தோட்ட வீட்டுத் தோட்ட ஊக்குவிப்பு நடவடிக்கைகள் நடந்து கொண்டு வருகின்றது சில பெருமது இலங்கையில் உள்ள சில தனியார் நிறுவனங்கள் கூட இந்த வளத்தினை பயன்படுத்துவதை நோக்காக கொண்டும் அதே நேரம் தமது வியாபாரத்தை மேம்படுத்துவதை நோக்காக கொண்டும் ஒரு கடையில் இருந்த ஒரு விதி விடயம் செய்தியாக வந்தது ஆடை வாங்கினால் இலவசமாக அரிசி என்று அவ்வாறு செய்வதால் அங்கு அந்த ஆடை நிறுவனம் தொடர்பு கொண்டிருக்கிற வியாபார அந்த விவசாயிகளையும் மேம்படுத்தக்கூடியதாக உள்ளது அதே நேரம் அதை நாங்கள் வாங்குவதன் மூலம் எங்களுக்கு பயணம் கிடைக்கின்றது அதே போல இந்த வங்கிக் கடனை செலுத்த முடியாதவர்களுக்கு சலுகை வழங்கவும் சர்வ

மாதத்தினது மட்டுமே எத்தனையோ பணிகள் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னரும் இங்கு உள்ள இயற்கை வளங்கள் இயற்கை வளங்களை புத்துயிர்படுத்த நினைத்த பின்பும் தாங்கள் எந்த ஒரு நடவடிக்கையுமே உருவாகி கூறு உருவாகவில்லை என்று கூறுவது எனக்கு நகையாக உள்ளது அதே போல நாட்டுக்கு கிடைக்கப்பெறும் டொலர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக பல துறைகளின் ஊடாக அதிகரித்துள்ளதாக இந்த வழி விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது அதே போல இந்த சுற்றுலாத்துறையை எடுத்துக்கொண்டால் சுற்றுலாத்துறை மூலமாக இலங்கைக்கு அதிக வருமானம் கிடைக்கின்றது அதில் அதிலும் குறிப்பாக கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது சதவீதம் சுற்றுலாவினால் இலங்கையின் வருமானம் கிடைக்கின்றது அதிலும் நாடு பல முன்னேற்றத்தை அடைந்துள்ளது கடந்த இரண்டு கடந்த பதினெட்டு நாட்களில் மட்டும் இருபத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட

அவருடைய தேடலுக்கு என்னுடைய பாராட்டுக்களை சொல்லி அது அதனுடைய யதார்த்தம் எவ்வாறு இருக்கிறது என்பது பற்றி இவர்களும் பேசுவார்கள் நானும் நிறைவிலே சொல்லுவேன் என்று கூறி வாதத்தை நிறைவு வாதத்தை வழங்குவதற்காக கிளிநொச்சி திருவையாறு வித்தியாலயத்தினுடைய நிறைவு பேச்சாளர் தர்மலிங்கம் ராஜ்குமார் கலைத்துறையிலே கல்வி பயில்கிறார் அவர் என்ன சொல்கிறார் கேட்போம் அனைவருக்கும் வணக்கம் நடுவரவர்களே எனக்கொன்று புரியவில்லை இங்கு பேச அழைத்தார்களா அல்லது செய்தி வாசிக்க அழைத்தார்களா என்று தெரியவில்லை அதை நான் கடந்து செல்கிறேன் அடுத்ததாக ஜனாதிபதியாக கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து வருடங்களாக ரணில் விக்ரமசிங்க அரசியலில் இருக்கிறார்கள் என்று எனது அணியினர் கூறியிருந்தார்கள் அதனை மறுத்து நாற்பத்தைந்து வருடங்களும் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்தாரா என்று கேட்டிருந்தார்கள் நடுவரவர்களே ஜனாதிபதியாக இருந்துதான் நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற ஒரு அவசியம் இல்லை அவர் பிரதமராக இருந்திருக்கிறார் அதை நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய நல்ல கருத்துக்களை அரச தலைவருக்கு அவர் தெரிவித்திருக்கலாம் அதனையா ஏன் அவர் தெரிவிக்கவில்லை என்று எனக்கு தெரியவில்லை அடுத்ததாக ரணில் விக்ரமசிங் அவர்களை ஜனாதிபதியாக தெரிவு செய்தது பாராளுமன்றம் தான் தவிர மக்கள் இல்லை அதில் பாராளுமன்றத்திற்குள் என்ன நடந்து அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் என்று தெரியவில்லை இருந்தாலும் மக்களிடம் இவர் ரணில் விக்ரமசிங் அவர்களை ஜனாதிபதியாக ஏற்றுக்கொள்கிறார்களா என்று கேட்டால் முழுமையான பதிலாக இல்லை என்றுதான் இருக்கும் அடுத்ததாக தற்போதைய அரசு தலைவர் அதாவது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து மேற்குலகம் சார்ந்த ஒரு கருத்துக்களை அல்லது கொள்கைகளை உடையவராக காணப்படுகின்றார் ஏனென்றால் கிட்டத்தட்ட இலங்கைக்கு உதவுகின்ற அடிக்கடி இலங்கைக்கு உதவுகின்ற நாடுகள் ரஷ்யா சீனா அமெரிக்கா போன்ற நாடுகள் இதில் வந்து அமெரிக்காவுக்கு எதிரான நாடுகளாக சீனா ரஷ்யா போன்ற நாடுகள் காணப்படுகின்றது இவ்வாறு ரணில் விக்ரம் சிங்க மேற்குலகம் சேர்ந்த அதாவது அமெரிக்காவுக்கு சார்பாக அவர் செயல்படுவார்கள் இருந்தால் இதுவரை கிடைக்கப்பெற்ற சீனாவிடம் இருந்தோ அல்லது ரஷ்யாவிடம் இருந்தோ உதவிகள் தடைப்படும் அடுத்ததாக அவர்கள் சொல்லியிருந்தார்கள் கனடாவும் மாலத்தீவும் இலங்கைக்கு எந்தவித உதவிகளையும் வழங்குவதற்கு தயாராக உள்ளது என்று இதுவரைக்கும் கனடாவும் மாலைதவும் உதவியதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் பெரிதளவாக இல்லை இதுவரைக்கும் உதவிய சீனா ரஷ்யா இந்தியா போன்ற நாடுகள் இனி உதவுமா என்று அதாவது ரணில் அரசல் அரச தலைவராக வந்ததன் பிற்பாடு அவர் அந்த நாடுகள் உதவுமா என்று எனக்கு தெரியவில்லை அடுத்ததாக ஜனாதிபதி அவருடைய காலத்தினால் மத்திய வங்கி ஊழல் நடைபெற்றது அதை அதிலிருந்த அதிகாரிகளை தான் தற்பொழுதைய த தற்போதைய அரசாட்சியிலும் அதே அதிகாரிகளாக காணப்படுகிறாள் அப்பொழுது இருந்த அதிகாரிகள் அதிகபட்சமான அதிக ஊழல்களை செய்திருக்கிறார்கள் என்றால் அதாவது ராணுவ செயல செயலாளராக இருந்து ஜனாதிபதியாக வளர்ச்சியடைந்த கோட்டாபாய ராஜபக்ஷ அவருடைய காலத்திலேயே அவ்வளவு ஊழல்களை செய்திருக்கிறார்கள் என்றால் ரணிலுடைய ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இன்னும் எவ்வளவு நடக்க இருக்கிறது என்று தெரியவில்லை எனவே இந்த வளம் நிறைந்த இந்த இலங்கை நாடு மீள புத்துயிர் பெறுவதற்கான வழிநிலைகள் இன்னும் உருவாகவில்லை என கூறி எனது கருத்தினை நிறைவு செய்கிறேன் நன்றி வளம் நிறைந்த இந்த நாடு மீள புத்துயிர்ப்படையக்கூடிய வாய்ப்பினை கொண்டிருக்கிறதா இல்லையா கொண்டிருக்கிறது என்கிறார்கள் கிளிநொச்சி மகாவித்தியாலய அணியினர் இல்லை என்கிறார்கள் திருவையாறு மகாவித்தியாலய அணியினர் இது தொகுப்புரை மற்றும் தீர்ப்புரைக்கான நேரம் இந்த வகையில் முதலில் பேசியவர்கள் நிறைவாக தொகுப்புரை ஆற்றுவார்கள் என்கிற வளமைக்கு அமைய கார் நிலா வாதத்தை இரண்டாவதாக தொடக்கினார் திருவையாறு மகாவித்தியாலய அணியினுடைய தலைவி கலைத்துறையிலே பய கல்வி பயில்கிறார் அவர் இப்பொழுது ஒரு நிமிடங்களுக்குள்ளே தன்னுடைய அணியினர் என்ன சொன்னார்கள் என்பதை தொகுப்பாக்கம் அனைவருக்கும் வணக்கம் வளம் நிறைந்த இந்நாடு முழ புத்தியக்கூடிய நிலை உருவாகி உள்ளது என்று தவறு என வாராடியிருந்தோம் இதன் போது தலைமை மாறிய போது ஊழல்வாதிகள் அவ்வாறே காணப்படுகின்றார்கள் ஆண்டி மடம் கட்டியது போல என மிகவும் விளக்கக்கூடிய வகையிலே கூடி கூறியிருந்தோம் மற்றது நாற்பத்தி ஒன்பது வருடங்களாக அரசியலில் இருந்த ரணில் விக்ரமசங்கம் இதுவரைக்கும் நாட்டிற்கு என்ன செய்தார் என்ற கேள்வியும் எழுப்பியிருந்தோம் மற்றது நாடு நாட்டின் அரசு நிலையாக இல்லாத போது பொருளாதாரம் என்று என்னென்று வளர்ச்சி வரும் என்ற கேள்வியையும் அவர்களிடம் எழுப்பியிருந்தோம் அதற்கான பதில் இன்னும் தெளிவாக கிடைத்தவாறில்லை அடுத்ததாக முதலாவது தரப்பினர் கூடியிருந்தார் எதிர்த்தரப்பிலே கல்வி பெற்றிய பிரச்சனை கல்வி பெற்றிய பிரச்சனைக்கு சரியான மறதளிப்பை அளித்திருந்தோம் இரண்டாவது தரப்பினர் என்ன கூறினார் என்றே பாதி விளங்கவில்லை எனக்கு மற்றது பிரதமர் அவர்கள் பிரதமராக இருந்தாரை தவிர ஜனாதிபதியாக இருக்கவில்லை என்று கூறியிருந்தார் ஜனாதிபதியாக இருந்தால் மட்டும்தான் நாட்டை நன்னில் கொண்டு வர கொண்டு வர முடியும் என்பது இல்லை அடுத்ததாக மூன்றாவது தரப்பினர் பத்திரிகை செய்தி வாசித்து விட்டு சென்றிருந்தார் மிகவும் சிறப்பாக இருந்தது மற்றும் இந்த மலம் நிறைந்த இந்நாடு முழப்பு தீர்ப்படுத்தக்கூடிய நிலை உருவாகவில்லை உருவாகும் உருவாகினாலும் இன்னும் ஒரு உருவாகவில்லை என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து தொகுப்புரை வழங்குவதற்காக கிளிநொச்சி மகா வித்தியாலயம் அணி அவைக்கு என் வணக்கம் நமக்கு தரப்பட்ட தலைப்பானது வளம் நிறைந்த இந்நாடு முழு பொத்தி ஏற்படுத்தக்கூடிய நிலைமை உருவாகி உள்ளது என்பதாகும் அந்த வகையிலே தலைப்பு விளக்கம் நாம் கொடுத்திருந்தோம் வளம் நிறைந்த நாடு இலங்கை எனவும் வளம் என்பது மனித தேவையை பூர்த்தி செய்வது எனவும் ஏற்படுத்தல் என்பது தாழ்வடைந்த நிலையில் இருந்து எழுச்சி பெறுதல் என குறிப்பிட்டிருந்தோம் இவ்வளங்களாக மனித வளம் கல்வி வளம் மீன்பிடி என பலவாறு குறிப்பிட்டிருந்தோம் எதிரணியினர் குறிப்பிட்ட பல்வேறு கருத்துக்களை மறுதளித்து பேசியிருந்தோம் கல்வி வளம் பற்றி குறிப்பிட்டிருந்ததை கால நிகழ்நிலை கல்வி பற்றி குறிப்பிட்டிருந்தோம் அது தனக்கு புரியவில்லை என தொகுப்புறையில் வந்து கூறிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அரசியல் பற்றி குறிப்பிட்டீர்கள் இந்த ஜனாதிபதி நாற்பத்தி ஒன்பது வருடம் அரசியலில் இருந்து பொருளாதாரத்தில் புத்தியர் பெறும் என நாம் குறிப்பிட்டிருந்தோம் எந்த உதவியும் கிடைக்கவில்லை என எதிரணியினர் குறிப்பிட்டிருந்ததை பத்திரிகை ஆதாரங்கள் மூலமாக நாம் விளக்கியிருந்தோம் ஆனால் பத்திரிகை செய்தி வாசித்ததாக ஏளனமாக குறிப்பிட்டு விட்டு சென்றிருக்கிறார்கள் கடனை மூலம் செலுத்துவோமோ என்று கேட்டிருந்தீர்கள் நாற்பத்தி மூவாயிரம் மெட்ரிக் நெல்லை அரசியாக்கி சந்தைப்படுத்த நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் பால் உற்பத்தி இரட்டிப்பு கோட்டா கோகமாவிலே பயிர் செய்கை ஆரம்பித்து இருக்கின்றோம் கறி உற்பத்தி வீட்டுத் தொடர் செய்கை ஊக்குவிப்பு சுற்றுலாத்துறை விருத்தி இருபத்தி ஒன்பது சதவீதம் என அனைத்து ஆதாரங்களோடு விளக்கப்பட்டிருந்தது எனினும் எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் தலைப்பு வளம் நிறைந்த இந்நாடு மீளப்பு புத்தி ஏற்படுத்தக்கூடிய நிலைமை உருவாகி உள்ளது என்பதுதான் ஆனால் அரசியலைப் பற்றி மட்டுமே வந்ததிலிருந்து கதைத்துக் கொண்டு தவிர இலங்கை வளங்களையோ புத்துயர் படுத்தலையோ அதற்கான முயற்சிகளையோ அது அவ்வாறு தோல்வியடைந்தது என்பது பற்றியோ அல்லது எதற்காக அந்த உதவிகள் தடைப்படுகின்றது என்பது பற்றியோ குறிப்பிடவே இல்லை இதிலே அரசியல் பற்றி கதைக்க வேண்டுமா என்பதே எனக்கு சந்தேகமாகத்தான் இருக்கின்றது அந்த வகையிலே நீங்கள் ரணில் விக்ரமசிங்க ஏற்படுத்தக்கூடிய நிலைமை உருவாகி உள்ளது எனக்கு ஒரு சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி அன்பிற்கனியவர்களே அருமையான ஒரு தலைப்பு வளம் நிறைந்த இந்த நாடு மீள புத்துஈர்படைய கூடிய நிலை உருவாகி இருக்கிறதா இல்லையா என்று வாதிடுவதாக இந்த களம் இன்று அமைந்திருந்தது இலங்கையை பொறுத்தவரையிலே இலங்கை இன்றைக்கு கடன் பொறிக்குள்ளே சிக்கி தவிக்கிற ஒரு நாடாக இருக்கு உலக நாடுகள் எல்லாம் இலங்கையை பார்த்து அனுதாபப்படுகின்றன எப்படி இந்த நிலை உருவாகியது கடன் வாங்கி கல்யாணம் என்பதைப் போது அடிக்கடி எதற்கெடுத்தாலும் கடனை வாங்கி 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 இந்நிலத்தை தாரை வார்த்து தாரை வார்த்து இந்த நிலமை உருவாகியிருக்கிறது முறையான ஒரு பொருளாதார கொள்கையை கை கொள்ளாமல் மக்கள் எல்லோரும் திறந்த பொருளாதார கொள்கைக்குள்ளே அகப்பட்டு சோம்பேறித்தனமாக வரி ஏய்ப்பு செய்து வரி கட்டாமல் இந்த நாட்டிலே வாழ தலைப்பட்டமையால் இந்த நிலைமை உருவாகி இருக்கிறது என்று பொருளாதார வல்லுநர்கள் சொல்கிறார்கள் அதைத்தான் இன்றைக்கு இந்த பிள்ளைகளும் எடுத்து காட்டினார்கள் வட வடபுலத்தை பொறுத்தவரையில் வட புலத்திலே இருக்கிற வளங்களை ஒருமுறை நினைத்து பார்க்கிறோம் கடல் வளம் நில வளம் மிகச்சிறப்பாக இருக்கிற வடபுலத்தை எப்படி இன்றைக்கு கையாள்கிறோம் கடல் வளத்தை நாங்கள் முழுமையாக பயன்படுத்துகிறோமா எவ்வளவிற்கு மீன்பிடி அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கிறது எவ்வளவிற்கு பண்ணைகள் உருவாகி இருக்கின்றன ராள் பண்ணைகள் எவ்வளவிற்கு உருவாகி இருக்கின்றன ஒரு கணம் நினைத்து பார்க்கிறோம் வடபுலம் மிகச்சிறப்பான ஒரு சுற்றுலா மையம் இங்கே அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கிறது நினைத்து பார்க்கிறோம் எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணமாக இனப்பிரச்சனையை தான் போன மக்கள் இன பிரச்சனையை நிறைந்திருக்கிற நான் பெரிது நீ பெரிது என்கிற உணர்வு மக்களை நல்ல நிலையிலே சந்தோஷமாக வாழ விடாமல் இருட்டாக மறைத்து கொண்டிருக்கிறது என்பது வெள்ளடை மலை யதார்த்தம் ஒரு காலத்திலே பேர பேரினவாதம் தமிழர்களை குறிவைத்து அடித்தது அதற்கு பிறகு பேரினவாதம் இஸ்லாமியர்களை குறிவைத்து அடித்தது அப்படி யாரையோ அடக்கி ஒடுக்குவதிலே பேரினவாதம் முனைப்பு காட்டிய காரணத்தால் கடன் கடன்புரைக்குள்ளே சிக்கிப்போய் இவை எல்லாவற்றையும் ஒரு ஒரு நேர்வழி செயற்பாடாக வழிகாட்டி அதற்காகவே வெளிநாடுகளிலே இருந்து கடன்களை பெற்று அதை தீர்ப்பதற்காக பணத்தை அச்சடித்து இன்றைக்கு கல்லோலப்பட்டு நிற்கிற ஒரு நிலைமைக்குள்ளே நாங்கள் ஆளாகி இருக்கிறோம் ஆகவேதான் நாங்கள் இந்த பொறிக்குள்ளே இருந்து வெளியே வர வேண்டும் என்றால் இந்த மக்கள் உழைக்க வேண்டும் மக்களுடைய உழைப்பு மிக முக்கியமானது விவசாயத்திலே தன்னிறைவு காண வேண்டும் என்றால் வீட்டிற்கு வீடு பயிர் செய்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் விலங்கு வளர்ப்பு அதைவிட பயிர் வளர்ப்பு என்று வீட்டிற்கு வீடு மேற்கொள்ளப்பட வேண்டும் அதை உணர்ந்துதான் அரச உத்தியோகத்தரும் வெள்ளிக்கிழமையிலே தோட்டம் செய்யுங்கள் என்று அரசாங்கம் லீவு கொடுத்தது ஆனால் அதை முறையாக கண்காணிக்கிற ஒரு நடைமுறை செயற்பாடு இருக்கிறதா என்றால் இல்லை எனவே அரசு உத்தியோகத்தர்கள் வெள்ளிக்கிழமை ஹாயாக வீதியிலே திரிகிறார்களே தவிர அவர்கள் வெள்ளிக்கிழமை விவசாய விடுமுறை எடுத்து விவசாயம் செய்வதாக இல்லை இதுதான் உலகியல் யதார்த்தமாக இருக்கிறது எனவே இப்படி மக்களாக உணராத பட்சத்திலே எங்களுக்கான முடிவு மிக தொலைவிலே தான் இருக்கிறது மிக அண்மையிலே நாங்கள் இந்த பிரச்சனையிலே இருந்து வெளியே வருவோம் என்பது யதார்த்தமாக இல்லை ஒரு விதத்திலே இந்த பிள்ளைகள் கூடுதலாக அரசியல் பற்றி பேசினார்கள் தான் அரசியல் பற்றி பேசுவதும் யதார்த்தம் தான் ஏனென்றால் ஸ்திரமான ஒரு அரசு இருக்கிற பொழுதுதான் வெளிநாடுகள் நிச்சயமாக சர்வதேச நிறுவனங்கள் உதவிகளை புரியும் ஆனால் இங்கே ஸ்திரமான ஒரு நிலையான அரச பொறிமுறை அரச இயந்திரம் இல்லை என்பதுதான் யதார்த்தம் எனவே இது ஒரு ஒரு மக்களுடைய புரட்சியினாலே ஒரு அரசு தலைவர் இந்த நாட்டிலே இருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார் ஆனால் அதே பாராளுமன்றத்திலே அதே முகங்கள் வேறு வேறு கதிரைகளிலே உட்கார்ந்து தங்களை மீண்டும் ஆனால் மக்கள் விரும்பாத ஒரு ஆட்சிக்குள்ளே இந்த நாடு அகப்பட்டிருக்கிறது என்றால் இந்த ஸ்திரமின்மை காரணமாக உலக நாடுகள் எந்த அளவிற்கு உதவிகளை புரிவார்கள் என்பது கேள்விக்குறியாகவே இருக்கும் வெறும் வாக்குறுதிகளாகவே இவை வந்து செல்லுமே தவிர நடைமுறை யதார்த்தம் என்கின்ற வருகிற பொழுது இலங்கையிலே ஊழல் லஞ்சம் இவையெல்லாம் புரிய ஓடி போய்விட்டன அரசு தலைவர்களை விட சாதாரண அடிநிலை மக்களே லஞ்சத்திற்கு ஆட்பட்டவர்களாக இருக்கிறார்கள் எனவே மக்கள் மனங்களிலே இந்த மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும் மிக குறிப்பாக கல்வித்துறையின் ஊடாக பாடசாலைகளூடாக இவை மலர்ச்சி பெற வேண்டும் ஆனால் கல்வித்துறை பாடசாலை என்று வருகிற பொழுது அவற்றை இன்றைக்கு மதிக்கிற தன்மை இருக்கிறதா என்றால் அது கூட வேதனை தருகிற செய்தியாகவே இருக்கிறது எனவே இந்த நிலையில் இலங்கை மீண்டும் புத்துயிர் படையுமா என்றால் என்னை பொறுத்தவரையில் அதற்கான தூரம் மிக அதிகமாகவே இருக்கிறது நாட்டினுடைய தற்போதைய ஜனாதிபதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை அதற்குரிய காலக்கெடுவாக சொன்னார் அது எவ்வளவிற்கு சாத்தியப்படும் என்று பலரும் மூக்கிலே விரலை வைக்கிறார்கள் அந்த அளவிற்கு மக்கள் மனங்களிலே மாற்றம் ஏற்பட்டு இந்த பொருளாதார பிரச்சனையிலே இந்த எரிபொருள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு பெரும்பங்கு சைக்கிள் ஓட கற்றுக்கொண்டால் கூட பெருமளவு பிரச்சனை தீரும் நாட்டிலே பெட்ரோலை சேமிக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும் அதைவிட இந்த ஊழலை ஒழிப்பதன் ஊடாகவும் வரி ஏய்ப்பு செய்யாமல் வரியை முறையாக கட்டுவதன் ஊடாகவும் வரிகளை அதிகப்படுத்துவதன் ஊடாகவும் உள்ளூர் உற்பத்தியை அதிகரிப்பதன் ஊடாகவும் இன்றைக்கு மிக குறிப்பாக வெளிநாடுகளுக்கு சென்று உழைக்கிறவர்கள் ஒருவர் சொன்னார் ராணுவத்திலே மூன்றரை லட்சம் பேர் இருக்கிறார்கள் இராணுவத்தினுடைய எண்ணிக்கையை ஒரு லட்சமாக்கி பேரையும் சவுதி அரேபியாவிற்கு அனுப்பினால் அவர்கள் உழைத்து கொடுக்கிற சம்பாத்தியத்திலே இலங்கையினுடைய கடனை தீர்க்கலாம் என்று சொல்கிறார்கள் புலம்பெயர் தமிழர்கள் இங்கே கொண்டு வந்து முதலீடு செய்தால் இந்த கடன்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று சொல்கிறார்கள் உண்மைதான் ஒரு பேட்டியை பார்த்தேன் ஒரு புலம்பெயர் தமிழர் ஒரு ஒரு அமைப்பினுடைய தலைவர் செய்தியாளர் மாநாடு வைத்து சொல்கிறார் நான் இங்கே யாழ்ப்பாணத்திலே பல முதலில் முதலீடுகளை செய்வதற்கு ஆசைப்பட்டேன் இந்த அரசு அதிகாரிகள் குறுக்கிலே நிற்கிறார்கள் அவர்கள் அரசியல்வாதிகளுக்கு லஞ்சம் வாங்கி கொடுப்பதற்கு ஆசைப்படுகிறார்கள் அப்படி எங்கள் மனங்களிலே மாற்றம் ஏற்படாத பொழுது இவை எதுவுமே சாத்தியமில்லை என்பதுதான் திருவையாறு மகாவித்தியாலயத்தினர் தெளிவுற இந்த மன்றிலே சுட்டியிருக்கிறார்கள் ஆகவே யதார்த்தத்தை ஒட்டி நடைமுறையை ஒட்டி பல கருத்துக்களை இந்த மன்றிலே முன்வைத்த காரணத்தால் ஒரு விவாத அமைப்புக்கு அமைவாக பொருண்மை சார்ந்து தர்க்கம் சார்ந்து குழு ஒருமைப்பாடு சார்ந்து பேச்சு திறன் சார்ந்து நேரத்திற்குள்ளே விடயத்தை அடக்குகிற திறன் சார்ந்து திருவையாறு மகாவித்தியாலய அணியினர் இந்த போட்டியிலே அதிக அளவு புள்ளிகளை ஈட்டிக்கொண்ட காரணத்தால் வெற்றி பெறுகிறார்கள் என்கிற தீர்ப்பை சொல்லி இப்படியான நிகழ்ச்சியிலே பங்கேற்க வேண்டும் என்று உங்கள் பாடசாலை மாணவர்களுக்கும் விருப்பிருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் தயாரிப்பாளர் சொற்சமர் டேன் தொலைக்காட்சி இலக்கம் எழுநூற்றி ஏழு ஆஸ்பத்திரி வீதி யாழ்ப்பாணம் என்கிற முகவரிக்கு ஒரு வேண்டுகை கடிதத்தை எழுதி அனுப்புங்கள் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் உங்களை இந்த மேடைக்கு அழைத்து வருவதற்கு ஆவண புரிவார் நல்லது நேர்களே மீண்டும் மற்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம் அதுவரை நிகழ்ச்சி தயாரிப்பில் உதவிய திரு செல்வச்சந்திரன் ஒளிப்பதிவு மற்றும் படத்தொகுப்பில் உதவுகிற விபீஷன் குழுவினர் அனைவருக்கும் நன்றி கூறி மீண்டும் மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்